வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் டூ பாயிண்ட் ஓ ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் கொடுத்தீங்க யாருக்கிட்டையுமே கேட்காம ஸோ அதே மாதிரி இந்த சீரீஸ்க்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சீரீஸ் நம்ம பார்க்க போகிறது ஒரு புது அணை சீரிஸ் அதுவும் இல்லாமல் இது ஒரு ஆன்கோயிங் சீரீஸ் ஸோ ஏப்ரலில் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மொத்தமாக இது பதிமூணு எபிசோட்ஸ் இருக்குது இப்போது வரைக்கும் ஒரு நைன் எபிசோட்ஸும் எயிட் வந்துட்டு இருக்குது ஸோ வர வர பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு காப்பிரேட்டு ஏகதாக கொடுப்பாங்க மை எபிசோட்ஸ்கெல்லாம் ஸோ வளவனு பேசாமல் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மை லவ் ஸ்டோரி வித் எம் குன் அட் ட்ரிப்புள் நைன் எபிசோட் ஒன் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பொண்ணு பையனுக்கு வந்து இருக்கிறாங்க அக்கனை நான் வந்து வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கல ஏன்னா அவளும் என்ன லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கப் ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓ அப்படியா அதனால் தான் நீ என் கூட இவ்வளோ நாள் பேசாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைக்கிறான் இது எல்லாத்தையுமே அவளோட கிட்ட வந்து புலம்பி தள்ளி இருக்கிறா விட்ரி கேமில் வந்து தான் கேமோடவே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு அசால்ட்டாக எடுத்துக்க சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதே அப்படின்னு அதில் கொஞ்சம் கலையோ செய்கிறாங்க என்னமோ பண்ணிக்கணியே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பார்த்திங்கன்னா அக்கனை வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க ஏன்னா அவன் வந்து எனக்கு தான் அவன் கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணான் அவன் கடைசியாக எனக்கு மெசேஜ் பண்ணுறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நோக்கிட்டு இருக்கிறாங்க என்னமோ பண்ணிக்கிட்டு எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க படிப்பில் கோட்டை விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பக்கத்தில் இருக்கிற லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி சரி அவன் ஏற்றி கொடுத்த கேம் தானே அவன் என்னென்ன ஃபைல் வச்சிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஓஎஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கேம் இருக்குது அந்த கேம்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க வாங்கி போட்ட கேரக்டர் அவன் சொன்னால் இந்த கேரக்டர்லாம் வாங்கின மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேரக்டர் வச்சுட்டு உள்ளே இருக்கிற என்பிசி எல்லாமே போட்டு அடி அடி நடிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கேரக்டர் வருது ஏ இது யாரா புதுசாக ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கும்போது ஓ இவனோட பேர் எமடாவா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரோட மெனு வந்து தொட்டு பார்க்குறாங்க இவன் யாரு அப்படின் இருக்கும்போது ஹாய் எமடா அப்படிங்கிறாங்க அரை மணி நேரம் கழிச்சு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க நீ எதுக்கு இங்கே வந்துருக்க அப்படிங்கும்போது சும்மா தான் விளையாடுறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க நீ வந்து இங்கே தான் இருக்கிறேன் உன் கையில் இருக்கிற அந்த சுத்தியில் மட்டும் எனக்கு நீ கொடுக்குறியா அப்படிங்கும்போது நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த சுற்றியில் வந்து எனக்கு இருந்தது நான் மட்டும்தான் இது காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் ஒரு பிளேயராக இருந்துக்கிட்டு எப்படி நீ சும்மா என்கிட்ட வாங்கலாம் அதுவும் இல்லாமல் என் கூட எனக்கு பேசவே பிடிக்கல போயிரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிப்பல்சிவாக பேசுகிறாங்க அடலா இவங்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் ஓ அப்படியா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு அக்கனிக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் ஆயிடுச்சு நான் அல் அன்லாக் பண்ணிவிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவன் எனக்கு கேம் ஏற்றி கொடுத்தான் இருந்தாலும் அவன் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமை விட்டு வெளிவந்ததுக்கப்புறமும் தன்னோட முதல் காதலாம் நினச்சிக்கிட்டு நினச்சி அக்கனையே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி என்ன இருந்தாலும் படிக்கிறக்காவது போலாமே அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் நோட்டெல்லாம் தூக்கிட்டு காலேஜுக்கு அதாவது ஹைஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் நெஜமாக எனக்கு நீ ஷாப்பிங் போகிற நீ வரையடி அப்படின்னு அவங்க அக்கனை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்றாங்க எதுக்கு இன்னும் சில ஷாப்பிங் போகிற போது வேறு எதுக்கு அவன் என்ன விட்டுவிட்டான்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க என்னையா வேணாம் சொல்லிட்டு போனால் என்னோட விஷ்பரவோ அழகாக நான் தான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்லேருந்து மேடிக்யூர் பெடிக்யூர் அதாவது என்ன லேடிஸ் ஐட்டம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு மசாஜுக்கு எல்லாமே போகிறாங்க ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு பார்த்திங்கனா ஒரு கேம் வச்சு விளையாட்டு நடக்குது அந்த எஃப்ஓஎஸ்க்கு தான் வா இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது எல்லாருமே என்ன மாதிரி தான் இருக்கிறாங்களே இந்த எஃப்ஓஎஸ் கேம் ஆடிட்டு போது இவரோட ஃப்ரெண்டு அதாவது இவரோட முன்னாள் காதலுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட வழிஞ்சு வழிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க ஏ ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அதாவது முன்னாள் காலனை போகும்போதே ஒரு பையன் வந்து காலத்தை தடுக்க விட்டுறான் ஆட ஒரு பொண்ணு தான் கீழே வந்துட்டு அப்படின்னு சுற்றி பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க செருப்பை ஒரு கையில் வச்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க இதானே உங்கள் செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கையில் எடுத்து கொடுக்குறான் இதை பார்த்தோன்னே அவங்க பார்த்தீங்கன்னா வா எவ்வளோ ஹாட்டாக இருக்கிறான் இவெல்லாம் கண்டிப்பாக தனியார் பான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆ ரொம்ப நன்றி நான் கொஞ்சம் ஆகிட்டேன் ஆயிட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க உங்கள் பேர்னு அப்படிங்கம்போது இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பிடுறாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா இவன் இப்படி சொல்கிறத பார்த்தா இவன் அந்த மாதிரி இருப்போம் அந்த கேரக்டராக இருப்போனோ எமாடா அப்படிங்கிறாங்க சொல்லு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க ஐயோ இவனா அவனா இவங்கிட்ட பேசுகிறதுக்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கனையோட முன்னாள் காதல்னு பார்த்தீங்கன்னா திரும்பிட்டாங்க ஏ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் சொல்லிட்டு போது திடீர்னு ஆ எமாடா சார் நீங்கள் இங்கே இருக்கீங்களா எப்படி சார் உங்களை பார்க்குறதே ரொம்ப அதிசயம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஐயோ நான் உங்களை பார்த்தோன்னே கால் கால்வொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கானே அங்கேருந்து நைஸாக வந்து ஏ நீன்னா அவ்வளோ ஃபேமஸ் அட அப்படின்னு கேட்குறாங்க யமடைக்கிட்ட ஆமாம் நான் இங்கே வந்து லோக்கலில் ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க ஏ டக்குமா எப்படி இருக்கிற அப்படிங்கும் போது ஏ அக்கானே நீ இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன் நீ தனியாக வந்து அப்படிங்கும்போது இல்லையே நான் தனியாக லவலையே என் பாய் ஃப்ரெண்டோட வடை அப்படின்னு சொல்லிட்டு எமடாவோட க கையை பிடிக்கிறாங்க இல்லை ஐயோ நான் இவளுக்கு பாய் ஃப்ரெண்டில் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயோ யமடா சார் என்னை மனுசுருங்க நான் வந்து எதுவுமே சொல்லலை அவனை வந்து நான் பழி வாங்கணும் அதுக்கு பதிலில் இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இந்த டிக்கெட்டை இந்த டிக்கெட் என்ன விலன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் உனக்கு இதில் வந்து நம்ம கேமில் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் அதை நீயே வச்சுக்க அப்படிங்கிறாங்க என்ன இது நான் அவகிட்டே எவ்வளோவோ இன்ஸ்டாகிராமில் பேசியிருக்கிறேன் அதாவது சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கிறேன் அவன் எனக்கு ரிப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனால் இவகிட்ட எப்படி லவ் பண்ணுறானே அப்படிங்கும்போது டக்குமா ரோட்டில் கதறிக்கு வந்து அழுகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா டக்குமா ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அக்கனைக்கு வந்து செம டென்ஷன் செமட்டை நான் ஒரு பிளான் போட்டால் அது ஒன்று நடக்குது இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டாங்களே அப்படிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் வேணால் கொஞ்சம் கோக் குடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எமடாக வந்து ஜூஸ் குடிச்சிருக்காங்க என்னமோ பண்ணிக்கிட நீ நானே டென்ஷனில் இருக்கிறேன் போட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபுல் ஒரு கிளாஸ் பீரை ஃபுல்லாக குடிக்கிறாங்க எனக்கு என்னாக இருந்தாலும் எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குது அவன் என்னை இப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அவளுக்கு பிடிக்கிறவங்கக்கொசரம் என்ன விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் கொக்கோ கோலா ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு வெயிட்டர் கூப்பிட்டு சார் எனக்கு ஒரு கொக்கோ கோலா அப்படிங்கிறாங்க இந்த ரிசீவர் நீ என்னடா பண்ணுவேன் அப்படிங்கும்போது நான் வந்து ப்ளே பண்ணுவேன் அப்புறம் ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ஸ்பான்சர்னால் எந்த மாதிரி அப்படிங்கும்போது நான் வந்து கொஞ்சம் காசு கட்டி காசு கட்டி மற்றவங்ககிட்டருந்து காசு வாங்கி இந்த பொருளை வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்னமோ பண்ணிக்க நீயே இருந்தாலுமே நான் இல்லாமல் டக்குமா ரொம்ப ஜாலியாக பண்ணலை நீங்கள் கொண்டாறு வெயிட் பண்ணிவிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் கூட போயிட்டாங்க எதுக்குடி இருக்கிற என் ட்ரெஸ்ஸெல்லாம் இப்படி பாலை ஃபஸ்ட் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தன்னோட செயின் வந்து பார்த்திங்கன்னா டக்குமா தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்திங்கன்னா இவங்க பார்த்துக்கிட்டு அடா எமடாக போயிட்டானா அது சரி அவன் இருந்து அவன் எனக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்திங்கன்னா சாரி வெயிட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தா யாருன்னா எமடாக தான் வந்திருக்கிறான் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி இவ ஒருத்தன் இவனை என்னை விட்டுட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு எம்மடை வந்துட்டு உடனே ஆனந்தக்கணி ரோகிறாங்க போய் சேரில் கொஞ்சம் நேரம் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் ஏதே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் காலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒரு பேண்டேஜ் போட்டு விட்றாங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு சம அதிர்ச்சி நீ எதுக்கு எனக்கு பேண்டேஜ் போட்டு விட்ற காலில் அப்படிங்கும்போது நீ கீழே விழுந்துட்டரில் உன் ட்ரெஸ் எல்லாம் பால் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் உங்கள் காலையில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அதை என்னை ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது அதை நான் உங்களுக்கு பேண்டேஜ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி மேலே இப்படியெல்லாம் அக்கறை கட்டினதே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க இந்த சந்தோஷத்தை நம்ம இன்னும் நல்லா கொண்டாடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெயிட்டர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்ரு போடுறாங்க வெயிட்ருக்கு நல்லா காசு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்ட மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வராப்பில் அதோட அந்த நைட்டு கட்டாயி ஃபுல்லாக குடிச்சிட்றாங்க ஸோ ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அக்கனை வந்து அப்படியே போதையில் அப்படியே லைட்டாக திண்டாடிட்டே எந்திரிக்கிறாங்க நான் எங்கே இருக்கிறேன் எனக்கு என்னாச்சு ஐயோ நைட்டு ஓவராக குடிசை நாட்டு இனிமேல் நைட்டு எதுவுமே பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை லைட்டாக முடிச்சு பார்க்குறாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சவுண்டு கேட்குது டேய் அந்த அங்கே அங்கே இருக்கிற ஒன்றை போடுறா இங்கே இருக்கிற போடுறா அந்த சாம்ப்ஸ்டோன் எடுறா ஏகேஎஃப் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க யாருன்னு பார்த்தா எமடா பார்த்திங்கன்னா ஒரு கேம் ப்ளே இருக்கிறாங்க ஏ நீ கொஞ்சம் நிமிஷம் அந்த ஏகேஎஃப்ஃபை பார்த்துக்க நான் கொஞ்சம் இங்கே ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது போக போக மை லவ்வட்டி எமாடா குன் அட் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அணையம் வந்து நல்லா போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் உங்கள் சப்போர்ட்டை ஃபுல்லாக கொடுங்க ஸோ உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன் அண்டர் டென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ் டூ பாயிண்ட் ஓ ஓ